அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண்மை சட்டங்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த 700 விவசாயிகளின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் பாளையங்கோட்டை காந்தி சிலை முன்பு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கே சங்கரபாண்டியன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜா, மண்டல தலைவர் எஸ் எஸ் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொதுச் செயலாளர் சொக்கலிங்கக்குமார், துணை தலைவர்கள் கவிபாண்டியன், தமிழ்ச்செல்வி, மாவட்ட செயலாளர்கள் ரயில்வே கிருஷ்ணன், குறிச்சி கிருஷ்ணன், மண்டல தலைவர் ஐயப்பன், மகளிர் அணி மாநில செயலாளர் மாரியம்மாள், INTUC உடையார் ராதாகிருஷ்ணன், சுப்பிரமணியன், சதீஷ், கிங்ஸ்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிஜம் டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து லில்லி ஜெரிஷா. மத்திய பாஜக மத்திய விரோத அரசு கொண்டு வந்த விவசாய சட்டங்களை இன்று திரும்ப பெறுகின்ற நிலை ஏற்பட காரணம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய இளம் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவருடைய போராட்டத்தின் காரணமாக டெல்லியிலே நடைபெற்ற போராட்டத்தில் 700 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகத்துக்கு அந்த கூலிதான் இன்றைய மோடியினுடைய நடவடிக்கை விவசாய சட்டங்கள் ரத்து. இதை ஆரம்ப காலத்திலே ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் எந்த சட்டம் மக்களுக்கு பயன்பெறுமோ அந்த சட்டத்தை தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர மக்களை கொள்வதற்காகவும் கொடுங்கோல ஆட்சி செய்து இந்த சட்டத்தை இன்று 700 விவசாயிகளுடைய உயிர் தியாகத்திலே இன்று அந்த சட்டத்தை ரத்து செய்து வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள். இந்த சட்டம் ரத்து ஆனது வாபஸ் ஆகினது விவசாயிகளுடைய போராட்டமும் இந்திய தேசிய காங்கிரஸ் அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தின் காரணத்தினால்தான் மோடி அவர்கள் இந்த சட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளார் என்பதை பொதுமக்களுக்கு அறிய வேண்டும் என்ற விதத்தில் இன்று இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த 700 விவசாயிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சங்கரபாண்டியன், மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.